அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம ரேம்ப் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம் ஃபார் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பார்த்துருந்தோம். அந்த ரேம்ப் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீம் ஃபார் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் நம்ம பார்த்தது வந்து யூனிபோலார். ஏன் யூனிபோலார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது தான் நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ண ரேம்ப் ஃபயரிங் ஆங்கிள் கண்ட்ரோல் ஸ்கீமோட பிளாக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். இதுதான் வந்து ரேம்ப் ஜென்ரேட்டருக்காக நம்ம யூஸ் பண்ண ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் பிளாக். இதை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவுட்புட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0500 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருந்தோம் இந்த ரேம்பை அப்படின்னா, 0லிருந்து 5 வரைக்கும் போச்சு, எகெயின் 0க்கு வந்துச்சு, 0லேயே ஸ்டே ஆயிருந்தது அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு, எகெயின் 0லிருந்து 5 வரைக்கும் போச்சு. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து 0,0 வேல்யூ, இது வந்து 0.01, டைம் வந்து 0.01.01,5, இது 0.01,0, இது 0.02,0, இது வந்து 0.03,5, இது வந்து 0.03,0. ஸோ இது மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்ஸை தான் நம்ம இன்புட்டாக கொடுத்துருந்தோம். இது வரைக்கும் கொடுத்தா போதுமானது. இதுக்கப்புறம் மறுபடியும் இதே தான் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுனால, இதுக்கப்புறம் எனக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம தர தேவையில்லை. அதனால தான் இது ஒரு பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது பாயிண்ட், நாலாவது பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட் தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். 0,0, 0.01,5 இந்த வேல்யூ, 0.01,0 இந்த வேல்யூ, 0.02,0, 0.02,0 இதைத்தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதைத்தான் நான் யூனிபோலாருன்னு சொல்கிறேன். ஏன் யூனிபோலாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 0லிருந்து 5க்கு தான் போகுது, நெகட்டிவில் இல்லை. அதனால தான் நான் இதை யூனிபோலாருன்னு சொல்கிறேன். இதையவே நம்ம பைபோலாராக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பைபோலாராக எப்படி மாற்றுறது அப்படின்னா, பைபோலார்னா என்னங்க அப்படி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனா, -5லிருந்து +5 வரைக்கும் போகணும், எகெயின் 0க்கு வரணும், -5க்கு வரணும், -5லேயே ஸ்டே ஆகிருக்கணும் அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு, எகெயின் -5லிருந்து +5க்கு போகணும். இதுதான் வந்து பைபோலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதை நான் இந்த டேட்டா பாயிண்ட்டாக எழுதுவோம். இது வந்து 0,-5, -5,0, 0,-5, எக்ஸ் வந்து இதில் 0, ஒய் வந்து -5, இதில் எக்ஸ் வந்து 0.01, ஒய் வந்து +5, இங்கே எக்ஸ் வந்து 0.01, ஒய் வந்து -5, இங்கே எக்ஸ் வந்து 0.02, ஒய் வந்து -5. அதாவது நான் -5லிருந்து +5க்கு மூவ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா 0,0 இங்கே இருக்குது, ஆனால் எனக்கு 0,-5 வேணும். ஸோ டைம் வேல்யூவில் வந்து சேஞ்சஸ் இல்லை, அவுட்புட் வேல்யூஸில் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த 0க்கு பதிலாக நான் -5 போடணும், +5 அப்படியே இருக்கட்டும், இந்த 0க்கு பதிலாக எகெயின் -5, இந்த 0க்கு பதிலாக எகெயின் -5. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 0வையெல்லாம் அவுட்புட் வேல்யூஸில் 0வையெல்லாம் -5க்கு சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பிளாக்லேயும் 0வையெல்லாம் -5க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். இது வந்து -5, இதுவும் -5, இது ஓகேன்னு கொடுத்துட்றேன். இந்த சீக்வன்ஸ்லேயும் போய் அந்த 0வையெல்லாம் நான் -5க்குன்னு மாற்றிடுறேன். -5, -5, அப்ளை, ஓகே. எகெயின் நான் முன்னாடி போகிறேன்.
இப்போது எனக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜீரோலிருந்து ஃபைவுக்கு போயிட்டு இருந்துச்சு ரேம்ப்பு, இப்போ மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ்க்கு மூவ் ஆகுது, மைனஸ் ஃபைவ் டு ப்ளஸ் ஃபைவ் மூவ் ஆகுது. இது வந்து ஃபைரிங் ஆங்கிள் 0 டிகிரியை குறிக்கிறது, இது வந்து ஃபைரிங் ஆங்கிள் 180 டிகிரியை குறிக்கிறது. ஸோ நான் இதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து இதை 0 to 5 வரைக்கும் தான் வேரி பண்ணோம், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஃபைவ் டு ஃபைவ் வரைக்கும் வேரி பண்ண போகிறோம். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். யூனிபோலாரில் வந்து 0 to 5 வரைக்கும் தான் வேரி பண்ணுறோம், 0 கரஸ்பாண்ட்ஸ் டு 0 டிகிரி ஃபைரிங் ஆங்கிள். ஃபைரிங் ஆங்கிள் இது வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் விசி. 5 கரஸ்பாண்ட்ஸ் டு 180 டிகிரி, இது வந்து யூனிபோலார். பைபோலாரில் விசி ஃபைரிங் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா, -5 கரஸ்பாண்ட்ஸ் டு 0 டிகிரி, +5 கரஸ்பாண்ட்ஸ் டு 180 டிகிரி. ஸோ இதை வந்து நான் இப்போ -5லிருந்து +5 வரைக்கும் என்னால் வேரி பண்ணி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஆவரேஜ் வோல்டேஜை என்னால் இந்த டிஸ்பிளேயில் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு உதாரணம் மட்டும் இப்போ நம்ம இங்கே பார்ப்போம், என்ன பண்ணுறது அப்படிங்க, என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. லெட் அஸ் சீ திஸ். இப்போ இதை வந்து நான் 0.-4.9 வச்சுக்கிறேன், ஏன்னா -5லிருந்து நான் மூவ் ஆகலாம். -4.9 அப்படிங்கிறது சின்ன ஃபைரிங் ஆங்கிளாக இருக்கும், அதிகமான வோல்டேஜ் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகணும் -4.9க்கு. கம்பைல் ஆகுது, -4.9, -4.8, -4.7, -5லிருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக குறைச்சி 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 5 வரைக்கும் என்னால் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான வோல்டேஜ் டிஸ்பிளே ஆகணும், 205.4 வருது. ஸோ மைனஸ் கண்ட்ரோல் வோல்டேஜ் -4.9 இருக்கிற போது இதுதான் ஆவரேஜ் வோல்டேஜ். ஆவரேஜ் வோல்டேஜ் என்னவா இருக்குன்னா 205.4 இருக்கு. அடுத்து -4.8க்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் செக் பண்ணுவோம். -4.8க்கு அகெயின் ரன் பண்ணுற சிமுலேஷனை, 4.8க்கு பார்த்தீங்க அப்படின்னா 205.3. ஸோ இந்த இடத்துல எனக்கு 205.3, -4.7. இதே மாதிரி எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா +4.9 வரைக்கும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை +4.9 கொடுத்தன்னா என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 4.9 அகெயின் ரன் த சிமுலேஷன். ரொம்ப கம்மியான வோல்டேஜ் இங்கே வரணும் பார்த்தீங்களா. இப்போ 0.0387 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ எங்கிட்ட கண்ட்ரோல் வோல்டேஜை வேரி பண்ணுறதுனால ஆவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துருக்குறோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிராஃப் பிளாட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் வோல்டேஜ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆவரேஜ் வேல்யூ ஆன் தி ஒய் ஆக்சிஸ், இதை பிளாட் பண்ணி பாருங்கள். இதுக்கான டிஸ்கஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.